சஷ்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் கிரி ஜானகிராமன். ஸ்ரீ குருபியோ நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, சஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி ஒரு ஜாதக ஆய்வை தொடர்வோம். இப்போது இங்கே நம்ம கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஜாதகத்தில் 10 பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்து ஊர் மெச்ச பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து எல்லாமே பொருத்தங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல ஜோதிடர்களும் கலந்தாய்வு பண்ணி பொருத்தங்களை பார்த்து திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இப்போ இந்த திருமணம் செய்து வைக்கப்பட்ட காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, அவருக்கு ஜென்ம லக்னம் கும்ப லக்னம், சனி தசை, குரு புத்தி நடக்குது. ஓகேங்களா? இப்போது இவங்க திருமணம் நடந்தாகிவிட்டது. திருமணம் நடந்த ஒரு 6 மாதத்துக்கெலாம் வந்து பிரிவினை வந்துடுது. இப்போ கேட்கலாம், ஏன் சார் லக்னாதிபதி தசை தான் நடக்குது, குரு புத்தி தானே நடக்குது, எல்லாமே நல்லா தானே இருக்குது, சனி பகவான் வந்து 9 இருந்து தானே தசை நடத்துகிறாரு, குரு பகவான் வந்து 11 இருந்து தானே வந்து புத்திநாதனாக இருக்கார், அப்போ ஏன் இந்த ஜாதகர் வந்து பிரிஞ்சாங்கன்னு கேட்கலாம். இப்போது நம்ம ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்ததின்ற முறையில் வந்து இந்த ஜாதகத்தை கொஞ்சம் ஆய்வு பண்ணுவோம். இப்போ இந்த ஆண் ஜாதகருக்கு அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்னு சொல்கிற ஏஎல்பி லக்னம் ரிஷப லக்னம், நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மிருகசீடம் 1 பாதம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த மிருகசீடம் 1 பாதம் போயிட்டுருக்க காலகட்டத்தில் இவர் ஜாதகரோட 7ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா 7-12 இடத்துல இருக்கார். இப்போது 7ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம், ஜாதகருக்கும் பிரச்சனைக்குரிய 6ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போது இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து 7ஆம் இடத்தை வந்து நீங்கள் வந்து பெண்ணோட ஏஎல்பி லக்னமாக பாவித்து இந்த பெண்ணோட ஏஎல்பி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எகைன் ஏஎல்பி லக்னத்துக்கு 12லேயும் இவருக்கு பெண்ணுக்கு 6லேயும் இருக்கார். ஸோ இப்படி மாறி மாறி உங்களுக்கு வந்து இருக்கிற காலகட்டத்தில் இது பிரிவினை ஏற்படுமானா, கண்டிப்பாக பிரிவினையை நோக்கி செல்லும் ஜாதகம் தான் இது. ஏற்கனவே பிரிஞ்சிட்டாங்க இவங்க. சரி, இவங்க இந்த பிரிஞ்ச ஜாதகத்துக்கு எப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த லக்னமாக ஏஎல்பி லக்னம் செல்லும்போது இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 7ஆம் இடம் குரு பகவான் 7 இருப்பதால் இருவரும் சேருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதானா, அதிகமாகவே உள்ளது. ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து ஆய்வு பண்ணும்போது நமக்கு மிக துல்லியமான பலனும் தெளிவான பலனும், எந்த நேரத்தில் நம்ம வந்து திருமணம் செய்யலாம், எந்த நேரத்தில் வந்து திருமணம் செய்யக்கூடாது, 10 பொருத்தங்கள் எப்படி இதில் வேலை செய்யுது. இப்போ இதில் 10 பொருத்தம் பார்த்து பண்ணியாச்சு கல்யாணம், இந்த 10 பொருத்தம் இதில் வேலை செய்தா எல்லாமே நல்லதாக இருந்தது, ஏன் இவங்களுக்கு வந்து பிரிஞ்சாங்க? அதுதான் வந்து இங்கே ஏஎல்பி முறையில் பார்க்கும்போது எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது. இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம லக்னம், ஜென்ம லக்னம் அதிபதியான சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 9லேயே தான் இருக்கார். இங்கே ஏஎல்பி லக்னத்துக்கு பார்த்திங்கனாலும் அவர் வந்து 9-10 பாக்யாதிபதின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இங்கே 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி இங்கே வந்து 7-12 இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதுதான் வந்து இங்கே வேலை செய்யும். ஓகேங்களா? அதனால் இப்போ நம்ம ஏஎல்பி முறையில் வந்து அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து நம்ம வந்து பலன் பார்க்கறது மிக துல்லியமாகவும் எளிமையாகவும் வருகிறது. ஏஎல்பி முறையில் நீங்கள் வந்து முறையை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஏஎல்பி ஜோதிடத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏஎல்பி ஜோதிடம், ஏஎல்பி இந்த ஜாதகம் சம்பந்தமான விளக்கங்களுக்கு உங்களுக்கு ஏதேனும் தகவல் பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை பற்றி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி. உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் கிரி ஜானகிராமன்.